வணக்கம். புதியகம் இரவு 8 மணி செய்திகளுக்காக உங்களை வரவேற்பது கோகிலா கணேசன். முதலில் தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் தொடரும் மழை. அடுத்த 4 நாட்களுக்கு மிக கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. தென்கிழக்கு வங்கக்கடலில் அடுத்த 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும். 10-11 தேதிகளில் தமிழகத்தில் அதி கனமழை பெய்யும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். அடுத்த 3 நாட்களுக்கு மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை. கடலுக்கு சென்ற மீனவர்கள் உடனடியாக கரை திரும்ப அறிவுறுத்தல். தமிழகத்தில் தொடரும் மழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. பல்வேறு பகுதிகளில் சூழ்ந்துள்ள வெள்ள நீரை அகற்றும் பணிகள் தீவிரம். புதுச்சேரியில் பெய்து வரும் தொடர் மழை. வீடுகளுக்குள் புகுந்த மழை நீரால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. திருச்சி கொள்ளிடம் ஆற்றில் 10,000 கனஅடி நீர் திறப்பு. கோரையாறு, குடமுருட்டியாறு, உய்யக்கொண்டான் ஆகிய 3 ஆறுகள் சங்கமிக்கும் குழுமியில் ஆர்ப்பரிக்கும் தண்ணீர். தொடர் மழை காரணமாக காய்கறிகள் விலை கடும் ஏற்றம். சென்னையில் தக்காளி 1 கிலோ 100 ரூபாய்க்கு விற்பனை. தமிழகத்தில் பெய்து வரும் தொடர் மழை எதிரொலி. விழுப்புரம், கடலூர், அரியலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் பல்வேறு நீர்நிலைகளில் இருந்து உபரி நீர் வெளியேற்றம். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் COP26 மாநாடு புயல்களை தாங்கும் வீடுகளை உருவாக்குதல் உள்ளிட்ட பருவநிலை மாற்றத்தை தழுவும் நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை. அடுத்ததாக தேசிய மற்றும் சர்வதேச நிகழ்வுகள் சிலவற்றை முக்கிய செய்திகளாக பார்க்கலாம். தமிழகத்தில் திரையரங்குகளில் 100% இருக்கையை பயன்படுத்த அனுமதி அளித்த உத்தரவை எதிர்த்த வழக்கை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரை வரும் 29 முதல் டிசம்பர் 23 வரை நடத்தலாம் என நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழு பரிந்துரை செய்துள்ளது. கிளாஸ்கோ பருவநிலை மாநாட்டில் நிலையான வேளாண்மை செயல்திட்ட ஒப்பந்தத்தில் இந்தியா கையெழுத்திட்டுள்ளது. டெல்லி கலின்குஞ்ச் பகுதியில் உள்ள யமுனை ஆறு ரசாயன மாசுபாட்டால் பொங்கி வருகிறது. மறைந்த மத்திய அமைச்சர் சுஷ்மா சுவராஜ், பேட்மிண்டன் வீராங்கனை PV சிந்து உள்ளிட்டோருக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பத்ம விருதுகளை வழங்கி கௌரவித்தார். லக்கிம்பூர் விவகாரத்தில் உத்தரப்பிரதேச காவல்துறையின் செயல்பாடுகள் திருப்திகரமாக இல்லை என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. உலக அளவில் கொரோனா பாதிப்பில் முதலிடத்தில் அமெரிக்காவும், 2 இடத்தில் இந்தியாவும், 3 இடத்தில் பிரேசிலும் உள்ளன. உலக அளவிலான கொரோனா பாதிப்பு 250 மில்லியனை கடந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. ஆப்கானிஸ்தானில் நடைபெறும் வன்முறையால் 6 மாதங்களில் மட்டும் 460 குழந்தைகள் உயிரிழந்துள்ளதாக யூனிசெஃப் தெரிவித்துள்ளது. விண்வெளி நிலையத்திற்கு சென்ற 2 வீராங்கனையான வாங் யாபிங் முதன் முதலில் விண்வெளியில் நடந்த முதல் சீன வீராங்கனை என்ற பெருமையை பெற்றுள்ளார். இனி விரிவான செய்திகள் தொடர்கின்றன.
தெற்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு புதிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அடுத்த 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தமிழக கரையை நெருங்கக்கூடும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு கனமழை பெய்யும் எனவும் 10-11 ஆகிய தேதிகளில் சில இடங்களில் அதிகனமழையும் சில இடங்களில் மிக கனமழையும் பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அடுத்த 24 மணி நேரத்தில் திருநெல்வேலி, தென்காசி, தேனி, திண்டுக்கல், நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழையும் தூத்துக்குடி, ராமநாதபுரம், மதுரை, கடலூர், புதுக்கோட்டை, டெல்டா மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய மழையும் ஏனைய மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழையும் பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு ஆந்திரா மற்றும் தமிழக கடற்பகுதி மற்றும் அதனையொட்டிய இலங்கை கடற்கரை பகுதிகள், குமரிக்கடல் பகுதிகள் மற்றும் மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசும் என்பதால் மீனவர்கள் அந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஆழ்கடலில் உள்ள மீனவர்கள் உடனடியாக கரைக்கு திரும்பி வருமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடல் முதல் தமிழக கடலோரப் பகுதி வரை தற்பொழுது வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. மேலும் நாளை தெற்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு புதிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். இது அதனைத் தொடர்ந்து 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தமிழக கரையை நெருங்கும். சென்னைக்கு 10ஆம் தேதி ரெட் அலர்ட்டுக்கு இப்போதைக்கு எல்லாமே ஆரஞ்ச் அலர்ட்டு தான் வச்சுருக்கிறோம். எதுக்குமே வந்து இப்போ வந்து ரெட் அலர்ட்டு கொடுக்கல. அந்த சிஸ்டம் அதனுடைய பொறுத்து தான் நம்ம வந்து எதெல்லாம் வந்து ரெட் அலர்ட் கொடுக்கணுன்றதை வந்து அப்புறம் தீர்மானிக்கிறோம். சென்னையில் உள்ள மழைநீர் வடிகால்கள் சரி செய்யப்பட்டு தண்ணீர் தேங்கி நிற்காத அளவிற்கு சென்னை மாநகராட்சி பணியாளர்கள் பணிகளை மேற்கொண்டனர். அதன்படி சென்னையில் உள்ள 210 குளங்களில் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் உட்பட 140 குளங்கள் தூர்வாரப்பட்டு பணிகள் முடிக்கப்பட்டுள்ளது. ஆனால் குடியிருப்பு மற்றும் தாழ்வான பகுதிகளில் தேங்கும் மழை குளத்திற்கு வராத நிலையில் அந்த கோவில் குளம் நிரம்பவில்லை. இதே நிலைமைதான் பரவலாக மற்ற கோவில் குளங்களுக்கும் ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். தொடர் மழையால் சென்னையில் தக்காளியின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. கோயம்பேடு சந்தையில் தக்காளி விலை மொத்த விற்பனையில் 60 முதல் 70 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. சில்லறை வணிக கடைகளில் கிலோவுக்கு 90 முதல் 100 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. கனமழை காரணமாக வெளி மாநிலங்களில் இருந்து கோயம்பேடு சந்தைக்கு தக்காளி வரத்து குறைந்துள்ளதால் விலை அதிகரித்துள்ளதாக வியாபாரிகள் கூறுகின்றனர். அதேபோல் வெங்காயம், கேரட், அவரைக்காய், முருங்கைக்காய் விலையும் கணிசமாக அதிகரித்துள்ளது. நேற்று 1 கிலோ வெங்காயம் 50 ரூபாய்க்கு விற்கப்பட்ட நிலையில் தற்போது 60 ரூபாயாக உள்ளது. கரூர் பகுதியில் பெய்த மழை மற்றும் குளித்தலை பகுதியில் வாய்க்கால் உடைப்பு ஏற்பட்டதால் உய்யக்கொண்டான் வாய்க்காலில் மழைநீர் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடி வருகிறது. திருச்சி குழுமாயு அம்மன் தொட்டிப்பாலம் அருகில் மழைநீர் ஆர்ப்பரித்து செல்கிறது. இதனால் கரையோர பகுதிகளான வயலூர் ரோடு, கணபதி நகர் பகுதிகளில் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்தது. இதேபோல் திருச்சி குழுமணி சாலையில் உள்ள லிங்கநகர், செல்வநகர், அரவிந்த் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் 300 மேற்பட்ட வீடுகள் மழைநீரால் சூழ்ந்தது. இதனால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. அந்த பகுதியில் உள்ளவர்கள் வீட்டை காலி செய்து வேறு பகுதிக்கு சென்றனர். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் COP26 மாநாட்டில் பருவநிலை மாற்றத்தை தழுவும் நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. புயல்களை தாங்கும் வீடுகளை உருவாக்குதல், கடும் பருவநிலையிலும் வளரக்கூடிய பயிர்கள் உள்ளிட்டவைகள் குறித்து உலக நாடுகள் ஆலோசனை நடத்தின. மிகவும் ஏழ்மையான நிலையில் உள்ள மக்கள் மற்றும் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ள மக்கள் பருவநிலை மாற்றத்தை தழுவும் நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என மாநாட்டில் ஆலோசனை நடத்தப்பட்டது. இந்நிலையில் புதைப்படிவ எரிபொருள் துறையைச் சேர்ந்த 503 பேர் COP26 மாநாட்டில் பங்கேற்றுள்ளனர் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. ஆண்டுதோறும் காப் மாநாட்டில் இத்துறையைச் சேர்ந்த
சேர்ந்த நபர்கள் அதிக அளவில் பங்கேற்று கார்பன் உமிழ்வை குறைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. 25 ஆண்டுகளாக ஐநா பருவநிலை பேச்சுவார்த்தைகள் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாததற்கு இவர்கள் மிகப்பெரிய காரணம் எனவும் புகார் எழுந்துள்ளது. கொட்டும் மழையிலும் மீன்பிடிப்பதில் ஆர்வம் காட்டும் கிராமத்தினர். கண்களை கவரும் வண்ணம் களை கட்டும் காளான் விற்பனை. ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். கொட்டும் மழையில் மீன்பிடிக்கும் கிராமவாசிகள் களை கட்டிய காளான் விற்பனையால் வியாபாரிகள் மகிழ்ச்சி. திருகள் அழுகல் நோயால் பாதிக்கப்பட்ட 500 ஏக்கர் சின்ன வெங்காயம் உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். விழுப்புரம் மாவட்டத்தில் 110 ஏரிகளில் 40 ஏரிகள் முழுவதும் நிரம்பியுள்ளதால் உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது. தொடர் மழை காரணமாக நீர்வரத்து அதிகம் உள்ள ஏரிகளில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக காவல்துறையினர் மற்றும் தீயணைப்புத்துறையினரும் இணைந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். கடலூர் மாவட்டத்தில் உள்ள பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் உள்ள 210 ஏரிகளில் 100 ஏரிகள் முழு கொள்ளளவை எட்டியுள்ளன. 31 ஏரிகள் 75% அதிகமாக தண்ணீர் நிறைந்துள்ளது. 45 ஏரிகள் 50% அதிகமாக நீர் நிறைந்து காணப்படுகிறது. கடலூரில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக நீர்நிலைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன. பெரும்பாலான ஆறுகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. அரியலூர் மாவட்டத்தில் பெய்யும் தொடர் மழையால் மாவட்டத்தில் 37 ஏரிகள் 100% நிரம்பியுள்ளது. அரியலூர் மாவட்டத்தில் பொதுப்பணித்துறை காவிரி பாசன ஏரிகள், கிராம ஊராட்சிகள் மற்றும் நகராட்சி உள்ளிட்ட பகுதிகளில் மொத்தம் 2477 ஏரி குளங்கள் உள்ளன. இதில் 736 ஏரி குளங்கள் 75%, 1276 ஏரி குளங்கள் 50%, 415 ஏரி குளங்கள் 25% நிரம்பியுள்ளது. பருவமழை காலங்களில் பல டிஎம்சி மழை நீர் வீணாக கடலில் சென்று கலக்கும் நிலையில் அந்த தண்ணீரை குடிநீர் தேவை அதிகம் உள்ள சென்னை போன்ற பகுதிகளுக்கு கொண்டு செல்ல முடியும் என்கின்றனர் நீர் மேலாண்மை நிபுணர்கள். புதுயுகம் செய்திகளுக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் சென்னைக்கான ஒரு குடிநீர் திட்டம் குறித்து விவரிக்கிறார் தேசிய நவீன நீர்வழிச்சாலை திட்டத்தின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் தனுவேல்ராஜ் முத்துக்காத்தா. இப்ப நம்ம பார்க்க போற திட்டம் வந்து செம்பரம்பாக்கம் ஏரி வழியாக சென்னைக்கு தினசரி 700 MLD அதாவது 70 கோடி லிட்டர் தண்ணி வந்து தினசரி சென்னைக்கு வழங்குவதற்கான திட்டம் வந்து பிரத்யேகமா நம்ம தயாரிச்சு நம்ம தமிழக நீர்மேலாண்மை குழு வந்து தயாரிச்சு அரசுக்கு வந்து கொடுத்துருக்கோம். இது என்ன அப்படின்னா வந்து நம்ம காவிரியில இருந்து ஒரு ஆண்டும் வந்து அதிகபட்சமான நீர் வந்து கடலுக்கு போயிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு 150 to 200 TMC அளவுக்கான தண்ணி வந்து கடலுக்கு வந்து விட்டுட்டு இருக்கோம். இது வந்து எவ்ரி 2 to 3 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து இது வந்து ஹெவி ஃபிளட்டாவே வந்துட்டு இருக்கு. இந்த தண்ணிய மடை மாத்தி நம்ம சென்னைக்கு வந்து குடிநீருக்கு வந்து கொண்டு வரலாமே அப்படின்ற யோசனையில உதிச்சதுதான் இந்த திட்டம். அதுக்காக நம்ம இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா மேட்டூர் அணைக்கு கீழே ஒரு 5-10 கிலோமீட்டர் கீழே மேட்டூர் அணையில இருந்து நம்ம காவிரி ரூட்லயே அதாவது வந்து கிட்டத்தட்ட ஒரு 220-230 மீன் சி லெவல் சொல்லுவாங்க MSL. ஸோ 230 மீட்டர் உயரத்துல கடல் மட்டத்துல இருந்து அங்க காவிரியில இருந்து தண்ணி வந்துட்டு இருக்கும் போது அங்கிருந்து உபரி நீரை மட்டும் கொண்டு போறதுக்கு வித்தவுட் பம்பிங்ல பைப் லைன் வந்து லே பண்ண போறோம். அந்த பைப் லைன் வந்து எங்க வந்து சேரும் அப்படின்னா செம்பரம்பாக்கத்துக்கு வந்து சேர்ந்துடும். இது மூலமா நம்ம காவிரியில போற உபரி நீரை வந்து இங்க சென்னையோட செம்பரம்பாக்கத்துக்கு கொண்டு வந்துடலாம். செம்பரம்பாக்கத்தோட இப்போ உள்ள ஸ்டோரேஜ் லெவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 3.5 TMC அளவுக்கு வந்து தண்ணியை வந்து சேர்க்கறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து அங்க இருக்கு. அதை இன்னும் மேற்கொண்டு ஒரு 2-3 மீட்டர் ஆழப்படுத்தும் போது
நமக்கு வந்து ஒரு 4.5 TMC அளவுக்கு தண்ணியை ஸ்டோர் பண்ற அளவுக்கு கெப்பாசிட்டி வந்து செம்பரம் பக்கத்து கிடைக்கும். மேட்டூர் அணையில நம்ம எடுக்க போற இடம் வந்து கிட்டத்தட்ட 700 அடி கடல் மட்டத்துல இருந்து உயரத்துல இருக்கு. நம்ம செம்பரம் பக்கம் வந்து 49 மீட்டர், அதாவது ஒரு 150 அடி தான் ஹைட்ல இருக்கு. ஸோ எந்த ஒரு பம்பிங்கும் இல்லாம வித் கிராவிட்டிலேயே வந்து இந்த தண்ணியை வந்து நம்மளால கொண்டு வந்து சேர்க்க முடியும். வீராணம் திட்டத்துக்கும் செம்பரம்பாக்கம் திட்டத்துக்கும் உள்ள வேறுபாடுகள் என்ன என்பது பற்றியும் விரிவாக எடுத்துரைத்தார். இதே போல வந்து நம்ம ஏற்கனவே வீராணம் வழியாகவும் வந்து தண்ணியை வந்து கொண்டு வந்துட்டு இருக்கோம் சென்னைக்கு. ஒரு 180 MLD, அதாவது வந்து 18 கோடி லிட்டர் தண்ணி வந்து தினசரி சென்னைக்கு கொண்டு வர்றதுக்காக வந்து வீராணம் ஏரியில வந்து போட்டாங்க. ஸோ அந்த வீராணத்துக்கு வந்து தண்ணி எப்படி வரும்னா, நம்ம லோயர் அணிக்கட்ல இருந்து கொள்ளிடம் வழியா வந்து வருது. ஸோ இதை வந்து இந்த தண்ணியை பயன்படுத்தி அந்த வீரணம்ல வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட 1775 மில்லிமீட்டர் விட்டம் கொண்ட எஃகு குழாயிலிருந்து பம்பிங் மூலமா சுத்திகரிச்சு கடம்புலியூர் கொண்டு வந்து கடம்புலியூர்ல இருந்து நம்ம சென்னைக்கு வந்து கொண்டு வரோம். ஸோ இதுதான் வந்து வீரணம் திட்டம். இப்போ இதுல வந்து என்ன ஒரு எக்ஸ்ட்ரா டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீராணம் ஏரிக்கு வந்து நம்ம கரண்ட் வந்து தேவை. அந்த பம்பிங் பண்றதுக்கு கரண்ட் தேவை. அந்த அதோட ஆப்ரேட்டிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து அதிகம். இந்த சூழ்நிலையில நம்ம இப்ப கொடுத்துருக்க திட்டம் வந்து 700 MLD, அதாவது 70 கோடி லிட்டர் தண்ணியை வந்து இங்க கொண்டு வரோம்னா அதுக்காக வந்து பிரத்யேகமா செட்டப் வந்து நிறைய வந்து போட வேண்டியது இருக்கும் வீராணம்ல. ஸோ அதுக்கான செலவுகள் வந்து அப்படியே பல மடங்கு அதிகமாயிடும். கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்துடன் ஒப்பிடுகையில் இந்த புதிய திட்டம் பல கோடி ரூபாயை சேமிக்கும் எனவும் தெரிவிக்கிறார் தனுவேல்ராஜ். நம்ம சென்னைக்கான முக்கியமான குடிநீர் ஆதாரமா வந்து இப்போ சமீபத்திய காலமாக வந்து கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். டீசாலினேஷன் பிளான் சொல்லுவாங்க. ஸோ இது நாளாக என்ன ஆகும்னா, அந்த கடல் தண்ணியில உள்ள உப்போட டென்சிட்டி வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்கும். அப்படி அதிகமாகும் போதே வந்து ஒரு லாங் ரன்ல பார்க்கும் போது, ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு கழிச்சு நம்ம பார்க்கும்போது வந்து அந்த பிளான்டோட அளவுக்கு ஏற்ற மாதிரி கடல் தண்ணியில வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-10 கிலோமீட்டர் வரைக்கும் கூட வந்து கடல் வாழ் உயிரினங்களே வாழ முடியாத ஒரு சூழ்நிலை வந்து உருவாகிறதுக்கான மிகப்பெரிய அபாயம் இருக்கு. இன்னொன்னு, அந்த டீசலினேஷன் பிளான்ட்டை ரன் பண்றதுக்கு ஆப்ரேட்டிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து ஹெவி. இப்போ இந்த 400 MLD பிளான்ட்டுக்கே வந்து எஸ்டிமேஷன் வந்து ஆண்டுக்கு வந்து 600 கோடி சொல்லியிருக்காங்க. அதே இது நம்ம கொடுத்துருக்க அந்த சிறப்பு திட்டம் வந்து என்ன அப்படின்னா, நமக்கு அந்த 700 MLD வந்து நமக்கு ஆகக்கூடிய செலவு வந்து 4600 கோடி, அதுலேயும் வந்து நமக்கு ஆப்ரேட்டிங் காஸ்ட் வந்து வெறும் 50 கோடி தான். ஸோ அப்படி கணக்கு போட்டு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 3 மடங்கு வந்து நம்ம பணத்தையும் வந்து மிச்சப்படுத்தலாம், அரசு பணத்தையும் வந்து மிச்சப்படுத்தலாம். அது போக வந்து சுற்றுச்சூழலையும் வந்து நம்ம வந்து நல்லபடியா வந்து பராமரிக்கலாம். ஒவ்வொரு ஆண்டும் பல TMC மழை நீர் கடலில் வீணாக கலக்கும் நிலையில் தமிழக அரசு இத்திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த முன்வர வேண்டும் என்பதே நீர் மேலாண்மை நிபுணர்களின் கோரிக்கையாக உள்ளது. புதியகம் செய்திகளுக்காக செய்தியாளர் குழு. நீர் நிரம்பிய ஏரியில் ஆபத்தை உணராமல் பொதுமக்கள் மீன்பிடிப்பதில் அதிக ஆர்வம் காட்டினர். வடகிழக்கு பருவமழையால் பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள நீர்நிலைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன. தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருப்பதால் பொதுமக்கள் அத்தியாவசிய தேவையின்றி வெளியே வரவேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இந்நிலையில் பெரம்பலூர் மாவட்டம் வயலூர் ஏரியில் பெண்கள் சிறுவர்கள் உட்பட 50க்கும் மேற்பட்டோர் இடுப்பளவு தண்ணீரில் நின்று மழையையும் பொருட்படுத்தாமல் ஆபத்தை உணராமல் மீன்பிடித்தனர். மருத்துவ குணம் கொண்ட இயற்கை காளான் அதிக விளைச்சலால் விற்பனை அமோகமாக நடைபெற்று வருகிறது. தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியில் கடந்த சில நாட்களாக பரவலாக மழை பெய்து வருவதால் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை ஒட்டியுள்ள விளைநிலங்களில் வருடத்திற்கு ஒருமுறை மட்டுமே கிடைக்கக்கூடிய மருத்துவ குணம் கொண்ட இயற்கை காளான் அதிக விளைச்சல் அடைந்துள்ளது. அதிகாலையில் விவசாயிகள் காளான்களை பறித்து விற்பனை செய்து வருகின்றனர். இதுவரை இல்லாத அளவில் இந்த ஆண்டு காளான் விளைச்சல் அதிகமாக உள்ளதால் நாள் ஒன்றுக்கு விவசாயிகள் 50 கிலோவிற்கு மேல் விற்பனைக்கு கொண்டு வந்து 1 கிலோ முட்டுக்காளான் 500 ரூபாய்க்கும் மலர்ந்த காளான் 400 ரூபாய்க்கும் விற்பனை செய்கின்றனர். மருத்துவ குணம் கொண்டதாலும் வருடத்திற்கு ஒருமுறை மட்டுமே கிடைப்பது என்பதாலும் பொதுமக்கள் விரும்பி வாங்கி செல்கின்றனா்.
விருதுநகர் மாவட்டத்தில் காரியப்பட்டி பகுதியில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக 500 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டிருந்த வெங்காயம் பயிர்கள் துருகல் அழுகல் நோயினால் பாதிக்கப்பட்டதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் காரியப்பட்டி தாலுகா அரசகுளம் ஆவியூர் மாங்குளம் சாலை மறைக்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 500 ஏக்கருக்கு மேல் விவசாயிகள் சின்ன வெங்காயம் பயிர் செய்து வருகின்றனர். தொடர் மழையால் வெங்காய பயிர்கள் அதிக நீரால் பாதிப்படைந்துள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். மேலும் விதைக்காக சேமித்து வைக்கப்பட்டிருந்த வெங்காயங்களும் அழுக தொடங்கியுள்ளதால் விவசாயிகள் செய்வதறியாது திகைத்து வருகின்றனர். இதனால் தமிழக அரசு விவசாயிகளின் நலன் கருதி நடவடிக்கை எடுத்து இழப்பீட்டுத் தொகை வழங்க வேண்டும் என அப்பகுதி விவசாய பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் மாங்காடு அருகே உள்ள ஜனனி நகரில் 100க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் மழைநீர் சூழ்ந்திருப்பதால் அந்த பகுதியில் வசிக்கும் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. ஜனனி நகர் மெயின் ரோட்டிலிருந்து தாழ்வான பகுதியாக உள்ள நிலையில் மழைநீர் தேங்கி வருகிறது. இந்நிலையில் மலையம்பாளையம் ஊராட்சி பகுதியிலிருந்து திறந்துவிடப்படும் கால்வாய் நீரும் ஜனனி நகருக்குள் நுழைவதால் கூடுதல் பாதிப்பு ஏற்படுவதாக அந்த பகுதியினர் தெரிவிக்கின்றனர். எனவே தங்கள் பகுதியில் சூழ்ந்திருக்கும் மழைநீரை அகற்றும்படி அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சரியா ஞாபகம் இல்லை எனக்கு, பார்த்து மாரிக்குது ஆனால் சரியா தெரில. இவர் யாரும் தெரில, தெரியாது ஊரும் தெரிலண்ணா, தெரிலண்ணா தெரியாது. இவர் தெரியும் ஆனால் பேர் தெரியாத, உங்களும் தெரியல. தியாகராஜ் பாபுரா தெரில. கிருபானந்தவாதியார், கிருபானந்தவாதியார், கிருபானந்த ஒரு தவத்திரு கிருபானந்த வாரியர். அழகு மிளிர காட்சியளிக்கும் கொல்லிமலை அருவி. மக்களின் மனதை மயக்கிய மவுசு காட்டும் மல்லிகை. ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். கொல்லிமலை அருவியில் ஆர்ப்பரிக்கும் தண்ணீர், பூச்சந்தையில் மணக்க மணக்க கிராக்கி காட்டும் மல்லிகை, கனமழையால் முடங்கியுள்ள நெசவு தொழில் உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். புதுச்சேரியில் பெய்து வரும் அதிதீவிர கனமழை காரணமாக பல இடங்களில் குடியிருப்பு பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. கடல் சீற்றம் மற்றும் கனமழை காரணமாக புதுச்சேரி மற்றும் காரைக்கால் மாவட்டத்தைச் சேர்ந்த 25,000 மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. காரைக்குடி காளவாய்ப்பொட்டல் குடியிருப்பு பகுதியில் வீடுகளை சுற்றி மழைநீர் சூழ்ந்ததால் பொதுமக்கள் பெரும் அவதிக்கு உள்ளாகினர். இதனிடையே மழைநீரை வெளியேற்ற நகராட்சி நிர்வாகத்தினர் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. பெருநகர சென்னை மாநகராட்சியால் பராமரிக்கப்பட்டு வரும் சுரங்கப்பாதைகளில் தேங்கிய மழைநீர் போர்க்கால அடிப்படையில் வெளியேற்றப்பட்டு போக்குவரத்து சீர் செய்யப்பட்டுள்ளது என சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. பல இடங்களில் தண்ணீர் முழுமையாக வெளியேற்றப்பட்ட நிலையில் மீதமுள்ள இடங்களிலும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது.
விழுப்புரம் மாவட்டம் காணை அருகே உள்ள அகரம் சித்தாமூர் தரைப்பாலம் பம்பையாற்றில் நீர்வரத்து அதிகரித்ததால் முற்றிலுமாக நீரில் மூழ்கியது. இதனால் 10க்கும் மேற்பட்ட கிராமங்கள் முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டது. புதுச்சேரியில் பெய்து வரும் கனமழையால் வீடுகள் மழை வெள்ளத்தால் சூழ்ந்துள்ளது. புறநகர் பகுதிகளான வெள்ளியனூர் பெருமாள் நகரில் உள்ள பழங்குடியினர் குடியிருப்பு முழுவதும் மழை நீரால் சூழ்ந்துள்ளது. இதனால் அந்த பகுதிகளில் வசித்த 50க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் மழைநீரை அகற்றி தேவையான பொருட்களை வழங்க அரசுக்கு இந்த பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கொல்லிமலையில் பெய்த கனமழை காரணமாக புதிய அருவி உருவாகியுள்ளதால் அந்த பகுதி விவசாயிகள் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். நாமக்கல் மாவட்டத்தின் மூலிகை சுற்றுலா தலமாக விளங்கும் கொல்லிமலையில் பல இடங்களில் பலத்த மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக கொல்லிமலை அருவிகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. கொல்லிமலையின் மேற்கு பகுதியான பயில்நாடு காரவள்ளி பகுதியில் புதிதாக அருவி ஒன்று உருவாகி அருவி நீர் காரவள்ளி வாழவந்தி கோம்பை பகுதி வழியாக பாய்ந்தோடுகிறது. தொடர்ந்து அருவியில் தண்ணீர் வருவதால் அந்த பகுதி பொதுமக்கள் அந்த அருவியை கண்டு களிப்பதோடு அங்கு குளித்து மகிழ்ந்து வருகின்றனர். அருவி தண்ணீர் அந்த பகுதியில் உள்ள ஏரி குளம் குட்டை உள்ளிட்ட நீர்த்தேக்கங்களில் தேங்குவதால் நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்து விவசாயத்திற்கு பயனுள்ளதாக இருக்கும் என அந்த பகுதி விவசாயிகள் மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கின்றனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் சங்கர நாராயண சுவாமி கோவிலில் உள்ள பூ சந்தைக்கு ஏராளமான விவசாயிகள் தாங்கள் விளைவித்த பூக்களை விற்பனைக்கு கொண்டு வந்தனர். கடந்த சில நாட்களாக பெய்து வரும் தொடர் மழை காரணமாக மல்லிகைப்பூ விளைச்சல் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் பூ சந்தைக்கு குறைந்த அளவிலான மல்லிகை பூக்களே வந்தது. இதனால் ஒரு கிலோ மல்லிகைப்பூ 1250 ரூபாய்க்கு விற்பனையானது. அதேபோல் பிச்சிப்பூ 1 கிலோ 500 ரூபாய்க்கு விற்பனையானது. மழை காரணமாக பூக்களின் வரத்து மிக குறைவாகவே உள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பெய்யும் கனமழையால் கைத்தறி உபகரணங்கள் ஈரப்பதமாகி நெசவுக்கு ஏற்ற வகையில் இல்லாததாலும் நெசவு தொழில் முடங்கியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தின் பல இடங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. காஞ்சிபுரத்தில் விவசாயத்திற்கு அடுத்தபடியாக அதிக தொழிலாளர்கள் ஈடுபடும் நெசவு தொழில் மழையால் பாதிக்கப்பட்டு வருகிறது. கைத்தறியின் அனைத்து உபகரணங்களுமே மரத்தால் செய்யப்பட்டுள்ளதால் ஈரப்பதம் காரணமாக நெசவு தொழிலுக்கு அவை ஒத்துழைப்பதில்லை என நெசவாளர்கள் தெரிவிக்கின்றனர். மழையால் பணிகள் முடங்கி வருவாய் குறைந்து வருவதாக நெசவாளர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். மேலும் 25 ஆண்டுகளுக்கு முன் நெசவாளர்களுக்கு வழங்கிய வீடுகள் பலம் இழந்து இடிந்து விழும் நிலையில் உள்ளன. மழைக்காலத்தில் ஒழுகுவதால் பட்டு சேலை நெய்ய முடியாமல் ஒவ்வொரு வீட்டின் மேற்கூரையிலும் பிளாஸ்டிக் விரிப்புகள் கட்டப்பட்டுள்ளன. பலம் இழந்து இருக்கும் வீடுகளை மாவட்ட நிர்வாகம் சீர் செய்து தரக்கோரி அப்பகுதி நெசவாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டத்தில் தொடர் மழை காரணமாக ஆம்பூர் கம்பிக்கொள்ளை பகுதியில் உள்ள ஆனைமடவு தடுப்பணை முற்றிலுமாக நிரம்பியது. அதன் உபரிநீர் வெளியேறும் நிலையில் மங்காதோப்பு நடராஜபுரம் அண்ணாநகர் ஏ கஸ்பா சிவராஜ்புரம் சோமலாபுரம் ஆகிய பகுதிகள் வரும் காட்டாட்சி உபரிநீரில் குப்பைகள் நிறைந்து தண்ணீர் செல்ல முடியாமல் குடியிருப்பு பகுதிக்குள் நுழைவதாக பொதுமக்கள் தரப்பில் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து தகவல் அறிந்த ஆம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் வில்வநாதன் ஏற்பாட்டின் பேரில் ஆம்பூர் நகராட்சி ஊழியர்கள் JCP இயந்திரத்துடன் காட்டாட்சியில் தேங்கியிருந்த குப்பைகள் மற்றும் செடிகளை அகற்றி குடியிருப்பு பகுதிகளுக்குள் வெள்ளநீர் செல்லாதவாறு நடவடிக்கை மேற்கொண்டனர். இதனால் அந்த பகுதி மக்கள் மிகவும் மகிழ்ச்சியடைந்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் பகுதிகளில் உள்ள நீர்நிலைகளை சீமை கருவேல மரங்கள் ஆக்கிரமித்து உள்ளதால் தண்ணீர் விவசாயத்திற்கு பயன்படாமல் இருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மாவட்டத்தில் உள்ள ஓமலூர் காடையம்பட்டி தாரமங்கலம் ஆகிய வட்டாரத்தில் உள்ள ஏரி ஆறு குளங்களை முறையாக தூர்வாரி பராமரிக்காததால் சீமை கருவேல மரங்கள் ஆக்கிரமித்து உள்ளதாக தெரிவிக்கும் மக்கள் மழைக்காலங்களில் தண்ணீர் தேங்க இடமில்லாமல் வீணாவதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் இந்த பகுதியில் உள்ள நீர்நிலைகளை முறையாக தூர்வாரி சீரமைக்க சேலம் மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
புதுக்கோட்டை நகரில் பல்லவன் குளம் கனமழையால் நிரம்பியதால் அதிலிருந்து வெளியேறும் நீர் சாந்தநாத சுவாமி கோவில் மற்றும் பூ மார்க்கெட் பகுதிகளுக்குள் புகுந்தது. இதனால் பொதுமக்களும் வியாபாரிகளும் பெரும் சிரமத்திற்கு உள்ளானதையடுத்து தொலைக்காட்சியில் செய்திகள் வெளியானது. இதையடுத்து நகராட்சி நிர்வாகத்தினர் பல்லவன் குளத்திற்கு வரும் மழைநீரை மடைமாற்றம் செய்து இப்ராஷிம்கா குளம் ராஜா குளம் வழியாக அடப்பன் குளத்திற்கு செல்வதற்கு வழிவகை செய்தனர். மேலும் பல்லவன் குளத்து நீர் செல்லும் வடிகால் வாய்க்கால்களில் உள்ள அடைப்பையும் பணியாளர்கள் சரி செய்ததால் தற்போது பூ மார்க்கெட் பகுதிக்குள் தண்ணீர் செல்லாமல் மாற்று வழியில் மழைநீர் வெளியேறி வருகிறது. இதனால் பக்தர்கள் வியாபாரிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சியடைந்தனர். மழை அடிக்கடி தொடர்ந்து பெஞ்சிட்டு இருக்கனால ரோட்டார் மழை தண்ணி நிறைய நிற்கிறதுனால பூரா கொசுவெல்லாம் ஏகப்பட்ட கொசு இருக்குது. அதே மாதிரி ஏதாவது புதுசாக வீடு கட்டுறவங்களெல்லாம் மழை நீர் தொட்டி வந்து அவசியம் போட்டாங்கன்னா நிலத்தடி நீர் உயர்வுக்கு ஒரு காரணமாக இருக்கும். அதே மாதிரி போரில் வந்து தண்ணி ஈஸியாக கிடைக்கும், தண்ணி பஞ்சம் வராது. ஆனால் இப்போ வந்து பெய்கிற மழை பூராமே ஆற்றுலையும் குட்டையிலையுமே குட்டையெல்லாம் தூர் வராதுனால வீணாக வேஸ்ட் ஆகுது. மழைநீர் சேகரிப்பு தொட்டி வந்து இப்போ புதுசாக கட்டுற அனைத்து வீடுகளுக்குமே மழைநீர் சேகரிப்பு தொட்டி கண்டிப்பாக அவசியமாக இருந்தாகும்னு சொல்லி சட்டம் போட்டால் தான் இங்கே மழைநீர் சேகரிப்பு நடக்கும். அதே மாதிரி மழைநீர் சேகரிப்பு மழை வர்றப்போ சாக்கடையிலேருந்து அனைத்து பள்ளங்கள்லேருந்து அத்தனை தூர் வரணும்னா நம்மளுக்கு மக்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். மழைநீர் மழை பெஞ்சதுன்னா ஏகப்பட்ட தண்ணி நினச்ச பக்கம் நிற்கிது, குட்டை குட்டையாக நிற்கிது. அந்த இடத்துல கொசு நிறைய முட்டை விட்டு நிறைய நோய் பரவறதுக்கு ஜாஸ்தியாக இருக்குது. அதை வந்து என்ன பண்ணுறோன்னா கவர்மெண்ட்டு சாக்கடையாக ஒன்றா அந்த இடத்துல மண் போட்டு மட்டம் பண்ணி விட்டு அந்த சாக்கடை தண்ணி சாக்கடையில் கலக்கிற மாதிரி விடணும். அது இல்லாத அப்படியே இருக்கிறதுனால நோய் தொற்று ஜாஸ்தியாகுது. அது போக்குவரத்துலேயும் சிரமமாக இருக்குது. இதுன்னு வண்டி இறங்கி ஏறிச்சுன்னா எச்ச பள்ளமாகுது. அதை வந்து அந்த தண்ணி கரெக்டாக சாக்கடையில் இறக்கி விட்டு அடுத்தது என்னென்னா மழைநீர் வந்து முதல் இது பீரியடில் அறிவித்தாங்க மழைநீர் தொட்டி போடணும்னு கம்பல்சரி. அதை வந்து இவங்க சரியாக போயிட்டுருக்கு. இருந்தாலும் இப்போ கட்டிகிட்டு இருக்கிற பில்டிங் கிட்டே வந்து அந்த போர் குழிக்கு பக்கத்தாண்ட போடணும். இவங்க சாங்கியத்துக்கு ஸ்லாப்புகளை வச்சு மேலே மூடி மட்டும் வச்சு கணக்கு மட்டும் காட்டுறாங்க. அது இப்போ ஆராய்ச்சி பண்ணி அந்த தொட்டி கரெக்டான இதில் அளவில் இருக்கான்னு பார்த்து ஜல்லி சுருக்கி இதெல்லாம் போட்டிருக்கான்னு பார்த்துட்டு அதை மறுபடியும் இது பண்ணுங்கள். மறுபடியும் அந்த மழைநீர் தொட்டியை மறுபடி கொண்டு வாங்க. ஒரு வாரமாக கோபியில் அதிகமாக மழை பெஞ்சிருக்குது. மழை பெஞ்சிருக்குன்னா ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக தண்ணி வீணாகுது. பள்ளத்தில் ஆற்றுல அதிகமாக வீணாக போயிட்டுருக்குது. கவர்மெண்ட்டு பார்த்திங்கன்னா தண்ணி அந்த மழை தண்ணியை வந்து தூர் குளம் குட்டையெல்லாம் தூர் வாரினாங்கன்னா அந்த தண்ணி வந்து குளம் குட்டையில் போகும், நிலத்தடி நீர் மட்டும் உயரும். அதுபோக ஒவ்வொரு வீட்டுக்கு கம்பல்சரி மழைநீர் தொட்டி கம்பல்சரி போட அமைக்கணும்னு சொன்னாங்கன்னா அது வந்து நிலத்தடி நீர் மட்டும் அதிகமாகும். அதுபோக இது கவர்மெண்ட்டு வந்து நடைமுறைப்படுத்தினாங்கன்னா மக்களுக்கு எல்லாத்துக்கும் உதவும், நிலத்தடி நீர் மட்டும் அதிகமாகும். கோபி செட்டிவாளத்தில் தமிழ்நாட்டிலேயே தொடர்ந்து மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது. இப்போ கோபி செட்டிவாளத்தில் அதிக அளவில் மழை பெஞ்சிட்ருக்கு. இந்த மழைநீர் வீணாக வந்து கால்வாயில் போய் ஆற்றுல கலந்து வீணாக தான் போகுது. மழைநீர் சேகரிப்பு தொட்டி அமைக்கிறது வந்து கவர்மெண்ட்டே ரொம்ப ஊக்குவிக்கிறாங்க. இந்த அரசாங்கம் சொல்கிறதை கேட்டு நம்மளும் மழைநீர் சேகரிப்பு வந்து இது பண்ணோம்னா நமக்கு நல்லது, இந்த ஊர் மக்களுக்கு குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. நன்றி, வணக்கம். மரக்கிளையில் மயங்கி கிடந்த கொம்பேறி மூக்கன். பேராபத்தை கையாள பேரூர் குளத்தில் பேரிடர் ஒத்திகை. ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். தொடர்கின்றன. மரத்தின் மேல் தொங்கிக் கொண்டிருந்த கொம்பேறி மூக்கன் பாம்பு பேரூர் குளத்தில் நிகழ்த்தப்பட்ட பேரிடர் ஒத்திகை. சுற்றுலாப் பயணிகள் வரத்து இல்லாமல் வெறிச்சோடி காணப்பட்ட மாமல்லபுரம் உள்ளிட்ட செய்திகளை தற்போது விரைவுச் செய்திகளாக பார்க்கலாம். திருச்சி கொள்ளிடம் ஆற்றில் 10,000 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து கரையோர கிராமங்களில் உள்ள மக்கள் மற்றும் சலவை தொழிலாளர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு
மாவட்ட நிர்வாகம் சார்பில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதேபோல காவிரி ஆற்றில் அதிகப்படியான நீர்வரத்து வந்து கொண்டிருப்பதால் ஆற்றில் குளிக்கவோ பொதுமக்கள் செல்ஃபி எடுக்கவோ அனுமதி இல்லை என திருச்சி மாவட்ட ஆட்சியர் சிவராசு தெரிவித்திருக்கிறார். மேலும் வெள்ள அபாயம் ஏற்பட்டால் 1077 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணிற்கு தகவல் தெரிவிக்கலாம் என கூறப்பட்டுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக ராமநாதபுரம் தனுஷ்கோடி தெற்கு கடற்கரை பகுதி வழக்கத்திற்கு மாறாக சீற்றத்துடன் காணப்படுகிறது. இதனால் மாவட்டத்தில் உள்ள விசைப்படகு மீனவர்களுக்கு மறு உத்தரவு வரும் வரை கடலுக்கு செல்ல அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்த கொம்பேரி முக்கன் பாம்பை தீயணைப்புத் துறையினர் பிடித்து காப்பு காட்டில் விட்டனர். புதுக்கோட்டை பெரியார் நகர் பகுதியில் உள்ள மரத்தில் சுமார் 10 அடி நீளமுள்ள கொம்பேரி மூக்கன் பாம்பு ஒன்று இருந்துள்ளது. இதுகுறித்து தகவலின்படி அங்கு வந்த தீயணைப்புத் துறையினர் மரத்திலிருந்த பாம்பை லாபகமாக பிடித்து நார்த்தாமலை காப்பு காட்டில் விட்டனர். அருகே உள்ள காட்டு புதுக்குளத்தில் அடர்ந்துள்ள முட்புதர்கள் மற்றும் நகராட்சிக்கு சொந்தமான இடங்களில் சூழ்ந்துள்ள முட்புதர்களை அப்புறப்படுத்தாமல் உள்ளதால்தான் பாம்புகள் குடியிருப்பு பகுதிகளுக்கு வருவதாகவும் எனவே நகராட்சி நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து முட்புதர்களை அகற்ற வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீச்சல் தெரியாமல் தண்ணீரில் விழுந்த நபரை எப்படி காப்பாற்ற வேண்டும் என்பது குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. கோவை மாவட்டம் கோவை புதூர் தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் நிலைய பணியாளர்களுடன் பேரூர் பெரியகுளத்தில் மீட்பு பணி ஒத்திகை நிகழ்ச்சி மற்றும் பொதுமக்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் குளத்தில் தவறி விழுந்து உயிருக்காக போராடும் ஒரு நபரை உயிருடன் மீட்பது எப்படி என்றும் மழை வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் பாதுகாப்புடன் இருப்பது எப்படி எனவும் நிலைய பணியாளர்கள் தகுந்த உபகரணங்களுடன் விளக்கி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். மேலும் தண்ணீரில் யாரும் தவறி விழுந்துவிட்டால் உடனடியாக அவர்களுக்கு என்னென்ன முதலுதவி செய்து காப்பாற்ற முடியும் எனவும் பொதுமக்களுக்கு விளக்கினர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்கள் மக்கள் கூட்டம் இல்லாததால் வெறிச்சோடி காணப்பட்டன. செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம், மாமல்லபுரம், திருக்கழுகுன்றம், திருப்போரூர் போன்ற பகுதிகளில் நேற்று முதல் அவ்வப்போது விட்டுவிட்டு பரவலாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் பொதுமக்கள் சுற்றுலா தலங்களுக்கு செல்ல ஆர்வம் காட்டாமல் வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே முத்துநாயக்கன்பட்டி கிராம ஊராட்சியில் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு அனைத்து வசதிகளுடன் கூடிய சிறுவர் பூங்கா கட்டப்பட்டு இதுவரை திறக்கப்படவில்லை. இந்த நிலையில் அப்பூங்காவின் அருகில் டாஸ்மாக் செயல்படுவதால் குடிமகன்கள் பூங்காவில் புகுந்து அசுத்தம் செய்து வரும் போக்கு அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. எனவே அப்பகுதி மக்கள் டாஸ்மாக் கடையை அகற்றுவதுடன் அந்த சிறுவர் பூங்காவை பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். தொடர் மழையின் காரணமாக புதுக்கோட்டை மாவட்டம் தென்னலூர் பெரியகுளம் 12 ஆண்டுகளுக்கு பின்பு நிரம்பி அதிலிருந்து தண்ணீர் வெளியேறி வருவதால் அந்த பகுதி பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். 200 ஏக்கர் பரப்பளவிலான பெரியகுளத்தை நம்பி தென்னலூர், அரசப்பட்டி, மேட்டுக்குளம், சேத்துராப்பட்டி, கலர்பட்டி ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் 700 ஏக்கர் பரப்பளவில் சாகுபடி பணிகளை மேற்கொள்வது வழக்கம். 2009 ஆண்டுக்கு பிறகு மீண்டும் குளம் நிரம்பியதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. புதியுகத்தின் அடுத்த செய்தி தொகுப்பு நாளை காலை 8 மணிக்கு. நன்றி.